Hi friends, welcome to CNR English Academy. In this video, TET paper 2 la science subject vandu do you know part vandu paakrom 6th standard la. Social science ku kudutha maadhiri do you know part vandu kudunga books illa appdin solli ketirukinga adukana video. Adhe maadhiri 6th 7th vandu namba already vandu book back exercises vandu full la vandu complete pannirukom. Aduvume vandu ungalku description la science playlist link இருக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அந்த மாதிரி ஃபுல் டேர்ம்ஸும் வந்து கவர் ஆகிருக்குது டு யூ நோ பார்ட் ஆன் தட் நோட் மூவ் ஆன் டு த டாபிக ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு ஒன்று அளவீடுகள் ஃபஸ்ட்டு டு யூ நோ பார்ட் பார்க்குறோம் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாகவே இருக்கும் அடுத்து முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும் மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் இதில் இருக்கக்கூடிய டுயினோ பாட்டு இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் பொழுது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எது திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதே போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார் நெக்ஸ்ட் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும் இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள் அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் நெக்ஸ்ட் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர் நெக்ஸ்ட் உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புறவூதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன எதிர் சவ்வூடு பரவல் ஆர்வோ என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் அலகு நான்கு தாவர உலகம் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒரு வகை தாங்கும் திறன் கொண்டது நெக்ஸ்ட் ஒன் உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும் இது 6,650 கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதியாகும் இதன் நீளம் 2,525 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஒன் தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அதாவது ஏர் ஸ்பேசஸ் இவை நீரில் மிதக்க உதவுகின்றன அடுத்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோட்ஸ்கள் ஆகும் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன நெக்ஸ்ட் ஒன்
மணல் குன்றுகளாலான மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அடுத்து அழகு 5, விலங்குலகம். அதில் ஃபஸ்ட் ஒன், சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினில் 0°C அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து, கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை, அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அழகு 6, உடல் நலமும் சுகாதாரமும். அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். அடுத்து, நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி சத்துக்கள் காணப்படுகிறது. அடுத்து, உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. அடுத்து, சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் 2வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு டெட்ரோவைரஸ் என்று பெயர். அடுத்து, அழகு 7, கணினி ஓர் அறிமுகம். எனியக், அதாவது எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பதே முதலாவது கணினியாகும். இது 1946 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினியாகும். நெக்ஸ்ட் ஒன், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 2nd term பார்ட் வந்து பார்க்குறோம். அதில் 1st lesson, வெப்பம். ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59°C என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்க்டிக் கண்டத்தின் வெப்பநிலையைத்தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89°C என கணக்கிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி -ஐ உபயோகப்படுத்தப்படுகிறது. நீரின் உறைநிலை 0°C என கணக்கிடப்படுகிறது. நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89°C என்பது எந்த அளவிற்கு குளிராக இருக்கும் என்பதனை சிந்தித்துப்பார். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37°C ஆகும். காற்றின் வெப்பநிலை 15°C முதல் 20°C அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது ஃபைரெக்ஸ் கண்ணாடி, உருவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை.
அடுத்து அலகு ரெண்டு மின்னியல் பகுதியிலிருந்து ஃபஸ்ட் ஒன். ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. இவை மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவும் தங்களது உணவை பிடிக்கவும் செய்கின்றன. நெக்ஸ்ட் ஒன், அலகு மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூயினோ பாட்டு, நீர் ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. அடுத்து அலகு நான்கு காற்று, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. காற்றின் திசையறிய நீங்கள் ஒரு திசை காட்டியையும் உருவாக்கலாம், நீங்களே செய்து பார்த்து மகிழவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன், கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர்பனிக்கட்டி என்று அழைக்கின்றனர். இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருள்களை பதப்படுத்த உலர்பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட் ஒன், அலகு ஐந்து செல். செல்லின் அளவிற்கு உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. உதாரணமாக யானையின் செல் சுண்டலியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அடுத்து தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7×10^13 அல்லது கீழே வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன், அலகு ஆறு மனித உறுப்பு மண்டலங்கள். ஃபஸ்ட் ஒன், நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கவாடி, அதாவது ஸ்டேப்ஸ் எலும்பு ஆகும். இது 2.8 mm மட்டுமே நீளமுடையது. சராசரி நீளம் நமது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும். அடுத்து குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300-க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்பு கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. அடுத்து மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறோம். அடுத்து மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அடுத்து நாம் ஏன் நீரை அருந்துகிறோம்? நமது உடலில் 70% நீர் உள்ளது. நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு, அதாவது 85% நீர் உள்ளது. கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு, அதாவது 15% மட்டுமே உள்ளது. நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம். அடுத்து அலகு ஏழு கணினியின் பாகங்கள். இந்த லெசனோட டூயினோ பார்ட் பார்க்குறோம். குறுவட்டில், அதாவது சிடி காம்பேக்ட் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய, சேமிக்கும் தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும். அடுத்து இங்கே வந்து தேர்ட் டேர்ம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் காந்தவியல். காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசையை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தினர். அடுத்து சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். கைபேசி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் தன்மையை இழந்துவிடும். அந்த பொருள்களுக்கு பாதிப்பு உள்ளாகும். அடுத்து அலகு ரெண்டு நீர். அதில் இருக்கக்கூடிய டூயினோ பார்ட்டு, நீரானது மண்ணில் உள்ள உப்புகள் மற்றும் தாது பொருள்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது. இந்த உப்புகளும் தாதுக்களும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிந்து வருகிறது. கடலின் அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கின்றன. அடுத்து அதிக அளவு கரைபொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது.
இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர் என அழைக்கிறோம். அடுத்து, பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து, இமயமலை. இமயமலை பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் மற்றும் பனியாறுகளை கொண்டுள்ளது. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் 10 பெரிய ஆறுகள் இம்மலையிலிருந்து தொடங்கி பாய்கின்றன. ஏறக்குறைய 100 கோடி மக்களின் வாழ்வாதாரமான நீர் தேவையை இவ்வாறுகள் பூர்த்தி செய்கின்றன. அடுத்து, நீர்வாழ் விலங்குகள். பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்மநிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன. இருந்தபோதிலும் பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை. ஏனெனில் மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை. எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சியடைந்து பனியாக மாறுகின்றது. இக்காரணங்கள் நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகின்றன. அடுத்து, கூவம் ஓர் முகத்துவாரம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். இது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடமாகும். சில தனித்தன்மையான தாவர மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக முகத்துவாரம் அமைகிறது. நெக்ஸ்ட் ஒன், சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகளாகும். அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். சதுப்பு நில நீர் நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. அடுத்து, சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள், முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள், சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்களாகும். அடுத்து, அலகு 3, அன்றாட வாழ்வில் வேதியியல். அதில் ஃபஸ்ட்டு டுவினோ பார்ட்டு, வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீரும் வருவது ஏன்? வெங்காயத்தினை நறுக்கும் பொழுது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான காரணம் அதன் செல்களில் பொதிந்துள்ள புரோஃபென் தயாலெக்ஸாக்சைடு என்னும் வேதிப்பொருளாகும். இது எளிதில் ஆவியாகக்கூடியது, வாலட்டைல். வெங்காயத்தை வெட்டும் பொழுது சில செல்கள் சிதைந்து இந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை சென்றடைந்து எரிச்சல் ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டும். வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதலாக செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும். எனவே இன்னும் அதிகமாக கண்ணீர் வரும். வெங்காயத்தை நீரில் நனைத்து நறுக்கும் பொழுது நமக்கு எரிச்சல் குறைகின்றது ஏன் அப்படின்ற ஒரு குவஸ்டினியும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக கொண்டு செறித்து வெளியேற்றுகின்றன. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவுவதால் இது உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஆஸ்டிஃபன் என்பவர் 1824 முதன் முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தார். இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லேண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்ட்லேண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், அலகு 4, நமது சுற்றுச்சூழல். ஃபஸ்ட் ஒன், நீர்வாழ் காட்சியகம் அக்வாரியம் பற்றி. மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம், அதாவது அக்வாரியம் எனப்படுகிறது. இது ஒரு சிறிய தொட்டியாக காணப்படுகிறது. அது வரைக்கும் தான் அதில் இன்ஃபோஸ் இருக்குது. தென் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன், படைப்பாக்க மறுபயன்பாடு. படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துதலாகும். நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் பொழுது அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம். எடுத்துக்காட்டு, பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல், பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றி பயன்படுத்துதல். உலகில் தினம்தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் கழிவுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா அப்படின்ற ஒரு இன்ஃபோஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.45 கிலோகிராம்.
இது ஒப்பிடுகையில் குறைவான அளவாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமுள்ள இந்திய நாட்டு மக்களினால் உருவாக்கப்படும் மொத்த கழிவுகளை கருத்தில் கொண்டால் அவற்றை எத்தனை வண்டிகளில் ஏற்ற வேண்டும், வண்டிகளை வரிசையாக நிற்கும் தூரத்தை கணக்கிட்டால் அது 2800 கிலோமீட்டரை தாண்டும். இது கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரை உள்ள இடைவிடாத தூரத்தை குறிக்கின்றது. நடப்பதற்கு கூட இடம் இருக்காது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இயன்றவரை கழிவுகளை குறைத்தல் அவசியமாகும். ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் கிலோ திட கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அலகு 5, அன்றாட வாழ்வில் தாவரங்கள். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2 இடத்தை வகிக்கிறது. அடுத்து உலக உணவு தினம் அக்டோபர் 16. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தினை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் பற்றி உனது ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் மேற்கு வங்காளம், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகின்றது. மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. அடுத்து மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேலொன்று அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதே ஒட்டுப்பலகை, அதாவது ஃப்ளைவுட் ஆகும். இது ஒரு வகை கூட்டு மர காம்போசிட் வுட் பலகை ஆகும். அடுத்து பாலக்கீரை. மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோ, விஞ்ஞானி நானோ உருவாக்கத்தின், அதாவது நானோ ஃபார்முலேஷன் மூலம் உருவாக்கியுள்ளனர். அடுத்து அலகு 6, வன்பொருளும் மென்பொருளும். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டுயினோ பார்ட் பார்க்குறோம். இணையம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே மின்னஞ்சல் பயன்பாட்டில் இருந்தது. அடுத்து திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்தலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ், அதாவது OSI என்று சொல்லக்கூடியது. 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபுல் புக்கோட டுயினோ பார்ட் வந்து உங்களுக்கு இங்கே முடியுது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.